ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்டி ராகவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு பிரெட் ஆம்லெட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மூணு எக்கு எடுத்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன், ஏன்னா பிரெட்டை டோஸ்ட் பண்ணணும், அதுக்காக கொஞ்சமாக நான் பட்டர் சேர்த்துருக்கேன். பிரெட்டை ரெண்டு சைடுமே டோஸ்ட் பண்ணிக்கோங்க, லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். டோஸ்ட் ஆச்சு, அதை எடுத்துக்கலாம். தோசை பேன் இல்லாட்டி தோசை கல், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றலாம். அதை வந்து ஆம்லெட் மாரி ஊற்றி தோசை கல் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ஏன்னா அதில் வந்து பிரெட்டை வச்சு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும், அதுக்காக நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் முட்டையை நல்லா வேக வைக்கக்கூடாது. நல்லா வேக வச்சிங்கன்னா பிரெட்டு வச்சு மடிக்கும்போது அது வந்து உடையும். ஸோ அதனால் 50% வெந்த பிறகு மேலே பிரெட்டை வச்சு ஃபோல்டு பண்ணலாம். ஃபோல்டு பண்ணும்போது பார்த்து ஃபோல்டு பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் டக்குன்னு ரெண்டு கையும் வைப்பீங்க சுற்றும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணதும் பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே வேகணும், அதனால் நான் இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்து வச்சிடலாம். சின்ன பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் மயோனைஸ் சாஸ்லேயோ இல்லை டொமேட்டோ சாஸோட கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.